ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு சுடு தண்ணி வச்சிருக்கேன், இந்த சைடு மகி கடாய் வச்சிருக்காரு. கடாயில வந்து என்ன வச்சிருக்கேன், என்னன்னா பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு இருந்தது. இத்தனை நாள் அந்த கடாயை வந்து ஓ பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் பண்றேன். ஆட பாவி, நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு கேட்டா சொல்லவே இல்லை. இவரு சர்ப்ரைஸா பண்றாராமா பொய்யால. ஸோ எண்ணெயில் பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த பீலரை வச்சு நம்ம ஏற்கனவே நான் அந்த ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். இந்த இது இருக்குல்ல பீலர், பீலரை வச்சு இப்படி இது பண்ணாக்கா நல்லா அது வந்து மகிய தோல் சிவ விட்டது தப்பா போச்சு. புதுசா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு நல்லா சாஃப்டா வரும் சிப்ஸ். சமல ஐடியா, இத போட்டு வறுத்து கொடுத்துட்டோம்னா சாய்தவும் காரணமே இல்லாம டிஸ்டர்ப் பண்ணா ஒரு வாரம் சொல்லி இருந்தா மீல் மேக்கர் நாளைக்கு பண்ணிரலாம்டா. மீல் மேக்கர் நாளைக்கு பண்ணிக்க. ஆ யாக அது வேணும் உனக்கு வேணா நான் செஞ்சு காத்துன. நான் மீல் மேக்கர் 65 செய்ய போறேன். ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இப்படி ஆன் பண்ணி வச்சிருக்கேன், பட் அதுக்கு கலர் இருந்தா நல்லா இருக்கும். அதனால இந்த ஸ்டிக்கை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு தெரியல. நானா ட்ரை பண்ணி ஒரு வகையா எடுக்கலான்னு ட்ரை பண்றேன். வருதுன்னு தெரியல. சுடா சில்தா வந்துருது போல இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு உருளை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னா நான் ஒரு ஐடியா பண்ணேன், இது சக்ஸஸ் ஆகிடுதான்னு பார்ப்போம். இது தள்ளு மச்சா, முக்கியமான ஐடியாடா. க்ளூகன்ல நம்ம ஒயிட் கலர் போட்டு வச்சுருந்தேன், இதை வெளியில் எடுத்துட்டு கலரில் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சும்மா ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா அது மெல்ட் ஆகி வெளியில் வர நேரத்தில் எப்படியே சுற்றி சுற்றி எடுத்தேன், அழகாக வெளியில் வந்துருச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிங்க்கு கலரு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆமா, காரணியா குட்டிக்கு சில இதை வரமாட்டேங்க சில, அப்படியே போடலாமா? அப்படியே போடு. இதை வந்து நான் அப்படியே உள்ள போட்டுக்கிறேன். காரணியா குட்டிக்கு பிங்க் பிடிக்கும், அதனால இப்போ நல்லா வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நல்லா பொருந்தனா எடுத்து இதில் வந்து உப்பு மிளகத்தில் போட்டு இங்கே பாரு, அமுக்கு அமுக்கு அந்த உள்ள இருக்கிறது வருது வெளியில. உப்பு மிளகத்தில் போட்டு கப்பு கப்புனு அடிச்சு விடலாம் நம்ம. அவள் தாங்க. ஓகே, இது ஃப்ரீ ஆகிட்டோம், ஃப்ரீ ஆன அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்ம ஈஸியாக படிக்க வச்சிடலாம். காரணியாக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம கொடுத்தோம்னா நான் நல்லா படிக்கிறோமா அப்படி சொல்லுவா. என்னன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். குட்டி ஹார்ட்லேருந்து பெரிய ஹார்ட்டு, அப்புறம் வந்து குட்டி ஸ்டார்லேருந்து பெரிய ஸ்டார், இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூகனை வச்சு செஞ்சு வச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சும்மா தரையிலேயே நம்ம பண்ணிக்கலாம், அதுவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஏற்கனவே கொஞ்சம் ஒயிட் இருக்கு இதில், அது வெளியில் வரட்டும். ஸ்டாரு கியூட்டா இருக்குல்ல, ஸ்டார் வரைஞ்சிருக்கா அவி. என்னன்னா ஸ்டார் கொஞ்சம் பிளேக் வந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒழுங்கா சார், எனக்கு இதை பார்த்து எழுதி தோணுச்சு, இந்த கடல்ல இது ஆக்டோபஸா அந்த மாதிரி தோணுது. ஆக்டோபஸ் இல்ல, ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இன்னொன்று மாதிரி இருக்குது. போற போக்குல காக்கா கலைஞ்சு விட்டு போகும். சிவ சிவா. இப்போ நான் வந்து ஹார்டின் வரைய போறேன். இந்த பாருங்க அந்த ஒயிட்டும் இது ரெண்டும் கலந்து வருது. ஓகே, ஹார்டின் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஃபில் பண்ணு. இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கணும் நல்லா திக்கா. இப்போ கரெக்டாக இருக்கும், இந்த சைடு ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம், எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால குளுக்கனில் இதை வந்து ஹார்டின் மாதிரி போட்டு கம்மல் செய்கிறேன்னு சொன்னாப்புல. கம்மல் இல்லைடா, வேற ஒரு முக்கியமான விஷயம். வேற ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறேன்னு அப்பல. ஆனால் இந்த ஹார்ட்லாம் பாருங்க, இதை வித்தியாசமாக அங்கிட்டுமா இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சுவிங்க இதை கடிச்சு பின்ன துப்புன மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க ஸ்டாரு. ஸோ ஓகே, இங்கே ஒரு இதில் வறுத்தது இருக்கு. ஆமாம், இது நல்லா இருக்குது. அடுத்து இங்கே வறுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த இடத்துல பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கு. நான் இந்த சைடு வந்து இந்த சோயா சங்க்ஸ் பாதி அளவு போடுறேன், ஏன்னா எல்லாம் பெருத்து போயிடும். நம்ம ஆசையாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இது வந்து தண்ணியில் வந்து எவ்வளோ நேரம் இதில் ஊறணும்? இந்த சும்மா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சு அமைக்க விட்டேன். நல்லா அது கொஞ்சம் சைஸ் பெருசாக கொஞ்சம் சாஃப்டாக அது வரைக்கும் இது ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மகி ஒரு செட்டு வறுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது செட்டு வறுத்து போட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து லேசாக அப்படியே வடிவேல் சார் ஸ்டைலில் பரவரான்னு கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம், இல்லை கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எது அப்போ நான் கணக்கில் இல்லையா, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா குளிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஓட்ட வழியை வெளியில் வந்துடும். செம சவுண்டு வருது பாருங்களேன். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிடலாம். என்னம்மா சூடாக இருக்கு. சரி, இப்போ இதை வந்து காரணியாகிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். இந்த அம்மா இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாய் குழி குட்டிக்கு வாழைப்பழம் கொடுத்துடலாம். என்னவோ காலையிலேருந்து கொஞ்சம் வாழைப்பழத்தை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு, நல்லா பழமாக இருந்ததுனால. இப்போ காரணியாக கிட்டே இதை கொடுத்து எப்படி இருக்கு கேட்கலாம். மைக்கை கிட்டே கொண்டு போகிறோம், அப்போ தான் சவுண்டு தெரியும். கரகர மொறு மொறு பிந்து அப்பளம் அப்படின்ற மாதிரி
மகி சிப்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ சில இதெல்லாம் சொல்லுவோம், நல்லா மெல்லிசாக வெட்டி அதை தண்ணிக்குள்ளே போட்டுடணும், அதுக்கப்புறம் அதை இதில் சில் தண்ணியில் வச்சுருக்கணும். ஆ நல்ல பேர். ஸோ சிப்ஸ் வந்து இது அந்த உருளைக்கிழங்கு சில் தண்ணியில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டால் கருக்காமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கலர் மாறாமல். ஸோ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக துருவி போட்டு செஞ்சது வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்க கேட்டாங்கன்னா டக்குனு ஒரு உருளைக்கிழங்கு இப்படியே வச்சு துருவி விட்டுட்டு பொறிச்சு அப்படியே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், நான் ஸ்டார்ன்ற நினப்பில் தான் போட்டேன், பட் இதை பார்த்தா குழந்தைங்களுக்கு நைட்டில் பேய் வருமே, ஒரு மண்டை மேலே துணி போட்டு ஏன்னு கத்திக்கிட்டு அது மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்டாராக வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட் போட்டிருக்கேன். இதை வந்து நம்மளை ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும். லைட்டாக இந்த கார்னர் மட்டும் அப்படி அழகாக இதப்பார். ஸோ இப்படி நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். ஏன்னா க்ளூ கன்னு உருகி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அதில் நம்ம கரெக்டான ஷேப் கொண்டு வரதே பெரிய விஷயம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சைடில் மட்டும் இப்படி கட் பண்ணிடுறேன் ஈவனாக அழகாக. இதை பாருங்கள், ம், ஷார்ப்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ காரண்யா வந்து ஸ்கூல் போகும்போது, அதாவது ரெகுலராக ஸ்கூல் போகும்போது அவங்க மிஸ்ஸும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்க, அதை நான் வீட்டில் ஃபாலோ பண்ணால் பாப்பா சூப்பராக படிப்பா. என்னன்னா இப்போ நீ நல்லா எழுதிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு ஹார்ட், நல்லா படித்த அப்படின்னா உனக்கு ஒரு ஸ்டாரு, நீ வந்து உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு, அந்த இடம் விட்டு எழுதுறது இதெல்லாம் அழகாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு இன்னொரு ஹார்ட் பெருசாக கொடுப்பேன். ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீ நல்லா படித்தனா அம்மா உனக்கு ஒரு ஹார்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா காருண்யாவுக்கு பிடிக்கும், அதனால் நான் இதை ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து இனிமேல் நான் ஒரு ஹார்ட் கொடுப்பேன், நல்லா படித்தது அப்படின்னா. டெய்லி படித்தா படிப்பியா? இதுவும் ஹார்ட்டு தான். நீ நல்லா படித்தா உனக்கு டெய்லி ஹார்ட் படிப்பியா? ஸோ இது மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள், கலர் கலராக செஞ்சு வச்சுக்கோங்க, இது மாதிரி சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அங்கே சாய்க்குட்டி வாழைப்பழத்தை கடிக்கிறது பாருங்கள், சாப்பிடலை கொறிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த வேலையை பார்த்துடலாம். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா கசம் முசன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் க்ளீன் பண்ண போகிறேன். மொதல் சிம்பிளாக இருக்கிற விஷயங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெவி லோடு இருக்கிற ஏரியாவுக்கு போகலான்ட்ருக்கேன். ஏன்னா இந்த ஏரியாவில் காரண்யா கை வைக்க மாட்டா, கண்ணாடி இருக்கிறதுனால தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவில் பாப்பாவும் சேர்ந்து கை வைக்கும். அதை விட நம்ம ரெண்டாவது ஒரு வாழை பெற்று வச்சுருக்கோமே, அவர் வந்து என்னென்னா இதை நான் பூட்டி தான் வச்சுருப்பேன், என்றைக்காவது மறந்த மேனிக்கு திறந்த வாக்கில் விட்டுருவேன். அவன் என்ன பண்ணுறான், சேரை போட்டு இதில் கையை தான் இப்படி இப்படி திறந்த வச்சுருப்பேன், சில நேரம் மறந்துட்டு இப்படி நல்லா திறந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது, எல்லாம் சாயுதவ பண்ணி வைக்கிற வேலை. அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து முடித்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு தெளிவு வரும் நம்ம மனசுக்கு. அந்த சைடு குக்கர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு இடம் க்ளீன் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தோடு அடுத்த இடத்த க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாக வரும் எனக்கு. அதனால் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி விட்டாங்க, ஃபேஸ் பேக் நிறைய. ஸோ அதில் வந்து டேட்டு முடிஞ்சிச்சா இல்லை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது இருக்குது இன்னும் 2 வருஷம். ஆனால் என்ன உள்ள ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, இங்கே பாருங்கள் உள்ள இது தெரியுது பாருங்கள், இங்கே பாருங்கள் என்னென்னா இது இந்த பொடியில் வரல. நான் வந்து நாட்டு மருந்து கடையில் சில பொடி வாங்கி உள்ளே வச்சுருந்தேன், அந்த பொடியில் வண்டு விழுந்திருக்கு போல இருக்குது, அதனால் இந்த இடமும் இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் இதை வாங்கும் போதே அந்த அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணா கரையான் பிரச்சனைலாம் எதுவும் வந்துடாதுல்ல அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வரவே வராதுமா, கரையானுக்கு இது எதிரி அப்படின்னாரு, இதில் பூசியிருக்கிற மருந்து. அதனால் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம், கரையாமல்ல. ஆனால் அந்த பேக்கெட்டுக்குள்ளே வண்டு பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சந்தன கட்டை, நம்ம கல்லில் இழைச்சி அப்பப்போ ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். இதில் மொத்தம் நான் ஃபேஸ் பேக் ஐட்டம் மட்டும்தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் இவ்வளவு ஐட்டங்கள் வச்சுருக்கேன். என்னென்னா எல்லாமே யூஸ் பண்ண ஆசை, நம்மளுக்கு வந்து எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே டைம் போகிறதுனால அப்பப்போ ஸ்கின் கேர் பண்ணுவேன், ஆனால் டெய்லி என்னால் பண்ண முடியலை. பட் இதை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன், டெய்லி இப்போ டைம் ஒதுக்குங்க, கண்டிப்பான்னு ஒதுக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே இந்த மிச்சமீதி டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டிருக்கேன், அதை வச்சே இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம். இதை கலட்ட முடியாது, கலட்டினா நம்ம எடுத்து கவுத்தி போட்டுடலாம், கலட்ட முடியாது. அதனால் நான் அப்படியே தொடச்சி தொடச்சி ப்ரஷ்ஷு மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு திருப்பி இதை உள்ளே அடிக்கலாம். இங்கே பாருங்கள் வந்துட்டான், இந்த என்ன பாப்பா பீப்பா வைடா வந்தான், இதை மூடி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அழுகிட்டு போகிறான். இந்த வர்றா எதாக இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், வேலையில் மட்டும் குழப்பம் பண்ணாத சார். சார் அவனோட வேலை முடிஞ்சுது, அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இருந்த பொருளெல்லாம் முடிச்சு விட்டுருவான். ஆ இங்கே அதெல்லாம் தொடக்கிறேன், யாரடா கூப்பிடுறேன், வா வாங்குறான். இவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருக்காங்களே, கொண்டு போய் கொட்டுனா எவ்வளோ ஆசையாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் இதுவாகிட்டுமா,
ஆஹா நல்ல வேளை நான் பார்த்தேன் ஆ பீட்ரூட் பொடி வண்டு விழுந்து விட்டது இத தூக்கி கீழ போடணும் இதே மாதிரி எல்லா ஐட்டத்தையும் பாத்துக்கிறது நல்லது நான் பாட்டுக்கு மூஞ்சில போட்டு மூஞ்சில வண்டு பிடிச்சு போச்சுன்னா என்னடா பண்றது என்னடா இது கொட்டுறான் கீழே எப்படியாவது கொட்டி விட்டுருவோன்ட்டு மற்றதெல்லாம் நல்லா இருக்கு பீட்ரூட் பொடி பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தானே அதனால வண்டு விழுந்துருச்சு போல மற்றதெல்லாம் அது பாட்டுக்காக தான் இருக்குது சரி இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் எடுத்துடுற இவன் வந்து செய்ய விட மாட்டேங்கிறான் பாருங்க இருறா தம்பி குப்பையை அள்ளிக்கலாம் அவள் தான் இது பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சிட்டேன் மிஸ்டர் வண்டு முருகன் மூடியாச்சு இதோட லாக் பண்ணி எடுத்துட்டு இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம் தங்க விட்டு தள்ளடா இது மட்டும் எனக்கு பிள்ளைங்க தொட்டாவே பயம் இதை கண்ணாடி போச்சுன்னா இதோடைய மொத்த அழகும் போயிடும் இங்கே பாருங்கள் மேலே வந்து நான் சும்மா துணி தான் வச்சுருக்கேன் கிச்ச சின்ன சின்ன டவல் அதான் அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் சும்மா நான் அரேஞ்ச் பண்ண வேண்டியது மட்டும்தான் இது பாருங்களேன் அழகு நில அக்கா பாப்பாவுக்கு கொடுத்தது ஒரே ஒரு நாள் அம்மா ஆசையாக இருக்குது நான் மேக்கப் போட்டு பார்க்குறேன்னு சொல்லுச்சு சரின்னு நம்பி கொடுத்தேன் நம்புனதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெம்பி போகிற அளவுக்கு நம்மால் வேலை பார்த்து வச்சுருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டா உடச்சி வச்சுட்டா அதாவது இருக்கிற மாதிரி இல்லை இப்போ இந்த பாருங்க சரி என்ன பண்ணுறது பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இப்படி தான் ஆகும் ஏன் எப்பா சார் நான் இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் இப்படி அடுக்கி வச்சிடுறேன் டக்கு டக்குன்னு இல்லைன்னா இவன் அவ்வளோதான் என்ன ஒரு வழி பண்ணுறான் நான் இங்கே வந்து நம்மளுடைய 65 பார்க்குற சில சிஸ்டருக்கு டவுட் வரலாம் என்னக்கா இவ்வளோ இருக்குது எப்படியோ 65க்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் வெறும் 65 மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு மொக்க காமெடி எனக்கே ரொம்ப நாளாக இது டவுட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு 65 பீஸுக்கு மேலே 70 பீஸ் 80 100 தொட்டாலுமே அதை 65ன்னு தான் சொல்கிறாங்க இது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்களாவது இதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுங்க நானும் இதை வந்து எப்படியாவது தேடுதல் வேட்டையில் இறங்கிடுறேன் சரி இதை வந்து நல்லா பிழிஞ்சு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் சே மிச்சோ இவன் சத்த போகிறதுனால எனக்கும் வளருது மீன் மேக்கரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இங்கே இருங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் சார் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு அந்த கோட்டிங் நல்லா மேலே ஒட்டும் அதனால் அது கூடயே வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுந்துருச்சு ஸோ இது கூட வந்து மிளகாத்தூள் நல்லா காரமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா மகி சாப்பிட மாட்டார் நானும் பாப்பாவும் தான் சாப்பிடுவோம் தேவையான அளவு உப்பு நான் மஞ்சள் பொடிலாம் போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க உப்பு இவ்வளோ போடலாம்ல ஸோ உப்பு தேவையான அளவு போட்டு நான் வந்து சோம்பு போடுறேன் சோம்பு வாசனை வந்து செமையாக இருக்கும் நல்லா பொறிஞ்சு வரும்போது அதனால் நான் சோம்பு போட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கோங்க வேணும்னா நான் வந்து சும்மா இப்படியே போடுறேன் சரி இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியும் கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்மளுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் இது பச்சையாக இருக்கே உப்பு கூட இல்லையே இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் உப்பு அப்போ தான் இதில் நம்ம ஊறும் இல்லை அதனால் நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் வேணும் சரி நான் இதை வந்து உப்பு பார்த்துட்டு இதையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கா அதனால் நான் மாவு வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் இங்கே இருங்க இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன் ஏன்னா இதில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால சரி இதை உள்ளே போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா அந்த மாவு எல்லாமே இது மேலே சூப்பராக கோட் ஆகணும் நல்லா அந்த மீன் மேக்கரோட ஒட்டிக்கிட்டால் தான் நம்ம பொறிக்கும் போது சூப்பராக இருக்கும் டே என்னோட பொறிக்கிறதுக்கு முன்னாடி வாவான்ட்டு இங்கே ஒருத்த வாயை திறந்துக்கிட்டே இருக்கான் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து நான் இந்த கோட்டிங் பார்த்தீங்களா அப்படியே மேலே இருக்குல்ல நம்ம அப்படி அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா போடலாம் மொத்தமாக போட்டால் உன்னோட ஒன்றும் ஒட்டிக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எடுத்து போடுறதுக்கு அதானே நான் கொத்தோட எடுத்து போட்டு போகிறேன் இதை இப்படி நாலஞ்சா எடுத்து போடுவோம் இது எப்போ வேகிறது இது வந்து உருளைக்கிழங்கு வறுத்த எண்ணெய் ஸோ அதுலேயே வறுக்கட்டும் ஆமாம் ஆமாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கலாம் இது இந்த சைடு வேறு பொறிச்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு வேலை பார்த்து வச்சிடலாம் அதை காட்டுறேன் நம்ம இது பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஏற்கனவே வந்து போனால் தான் மேலே இருக்கிற கோட்டிங் மட்டும் நம்மளுக்கு கிறிஸ்பானா போதும் ஸோ சட்டு தான் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அதை ரொம்ப நேரம் பொறிக்க வேண்டியது இல்லை இந்த சைடு வந்து நான் பொடியாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக என்ன பொடி மூக்கு பொடியா மிளகா பொடின்னு கூட வச்சுக்கலாம் நான் சொல்லலாம்னு நினச்சேன் இவர் சொல்லிட்டார் ஸோ நல்லா பொடியாக நம்ம ஆனியன் நறுக்கிக்கலாம் இதைப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து சூப்பர் செப்புக்கு தான் தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் மகி மாதிரி சுமார் செப்புக்கு தெரியாது கண்டிப்பாக அது நல்லா இருக்காது ஏ இருக்கட உனக்கு இவ்வளோ ஆணவம் பிக்காய் நான் செய்கிறத பார்த்தா உனக்கு பொறாமல் செஞ்சு பார்த்துக்கணும் நீ தான் சாப்பிட்டு காட்டணும் ஓகே ஃப்ரையாகிட்ட பார்க்கலாம் இதை அப்படியே பரட்டி விட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா கலர் பொடியெல்லாம் போடலை
இருக்கிற கலரே போதும், திரட்டி விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொறிஞ்சது போதும், நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்ணும். சுட சுட நம்ம இப்போ நாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவசரம் கொடுக்க சுட சுட வாயில் போட்டு நிறைய வாட்டி நாக்கு சுட்டுருக்கு. சரி, நீங்கள் சுட சுடலாம் போட்டுறாதீங்க. இன்னொன்று, நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இல்லைடா, ஒரு ஃப்ளோவில் போகும்போது ஏதாவது பேசி நம்மளை குழப்பி விட்டுறது. இந்த பக்கம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது இன்னொன்று ஒரு ரவுண்டு போட்டு வரட்டச்செல்லாம். இப்போ இன்னொரு ரவுண்டு நம்ம போட்டுடலாம், ஏன்னா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. லைட்டாக இந்த பக்கோடாக்கு போடுற மாதிரி உதுத்து விட்டுருணும். அவசரம் தாங்கலை நம்மளுக்கு, அவள் தான். இது மட்டும் வேகட்டும். நிறைய என்னடா வேணும், அதுவாடா இப்போ தானடா செஞ்ச சுடுதுரா, சுடுது பரவாயில்லையா? பாருங்க, நான் செஞ்சதை ஆர்வமாக சாய்க்குட்டி கேட்குறான். இந்தப்பா இந்த தங்கம் இந்தா, ரொம்ப நேரம் ஓடுறேன். இந்தா, நிறைய சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா மைக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் என் மேலே ரொம்ப அக்கறையாக சொல்லியிருந்தீங்க, மைக்கு வந்துருச்சு, சவுண்டு சூப்பராக கேட்குது, உங்கள் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. எனக்கு வந்து தெரியுது நான் ரொம்ப கத்தி பேசுகிறேன் அப்படின்னு. என்னென்ன போக போக நான் பழகிக்கிறேன், எனக்கே இப்போ தான் தொண்டை வலி ஸ்டார்ட் ஆகிருக்கா. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பரிமாற போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து இப்படி இந்த நம்ம பொரிச்சதை வச்சுட்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா தனித்தனி வெங்காயமாக பிரிஞ்சிடும். பக்கத்தில் வந்து லைட்டாக லெமனியும் அப்படியே ரெண்டு மூணு ட்ராப் பிழிஞ்சு விட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம், வேணும்ன்ற புழிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நீங்கள் கருவேப்பிலை கூட பொறிச்சு போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் சரி, அந்த கருவேப்பிலையை சாப்பிட்றதுக்கும். இதை இப்படியே காரணியாகிட்ட கொடுப்போம், எப்படி இருக்கு சொல்லிட்டு பாப்பா. ஆ, பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். அமௌண்ட் இந்தா. என்ன இங்கி பிங்கி பாங்கி போடுறியா? நீரே நம்ம பிழிஞ்சு விட்றேன், புளிப்பு தானே வேணும். ம், ஓகே. என்னோட தங்கமே இந்தாங்க சாப்பிடுங்க. அப்புறம் எதுக்கு புளியா சொன்னேன், இந்த இதை சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்குதா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி விஷயம் சாப்பிட்டு டீ காஃபி குடிக்கணும்னு. இன்றைக்கி நான் அது சொல்ல போகிறது இல்லை. நல்லா இது வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன், வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இஞ்சியை போட்டு அப்படியே பாலை சுட சுட ஊற்றி அதில் இஞ்சியை போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சோண்டி இஞ்சி விழுது இது வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வடிகட்டி குடிக்கணும். அதில் இருக்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருப்பாருங்களே, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் இப்போ அப்படி தான் குடிக்க போகிறேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் குடிச்சிட்டு அடுத்து இருக்கிற வேலைகள்லாம் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.